ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜீஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கிராமத்துலலாம் பாட்டிங்கெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சு கொடுப்பாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் பழைய சாதம், அப்புறமா வந்து ரேஷன் அரிசியில் செஞ்ச சாதம் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சுட சுட இதை செஞ்சு கூட இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிடலாம். சாதத்தை நான் சொன்னேன் இல்லைங்களா, மிச்சமான சாதம் இல்லைன்னா நீங்கள் சுட சுட பண்ணுறீங்க அப்படின்னா அதை நல்லா குழச்சிடணும். இப்போ வந்து இது பழைய சாதம்ன்றதுனால நான் மிக்சியில் போட்டு குறக்குறன்னு அரைச்சிக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குறக்குறன்னு அரைச்சிக்கணும். அந்த சாதம் வந்து ஒன்றும் பாதியமாக அப்படியே தெரியணும். இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் சுட சுட சாதம் பண்ணி செய்ய போகிறீங்க அப்படின்னா சாதத்தில் நல்லா வந்து பொங்கல் மாதிரி குழச்சி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது, கட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க சாதத்தை. இப்போ பாருங்கள், இது நல்லா குறக்குறன்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு தட்டில் இல்லைனா வந்து பிளாஸ்டிக் கவரில் வெயிலில் போட்டுட்டு சின்ன சின்னதாக கிள்ளி கிள்ளி வச்சுக்கோங்க. இது பேரே கிள்ளு வத்தல் தான். இதையே நீங்கள் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா, கொஞ்சம் கூட குறக்குறப்பில்லாமல் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் முறுக்கு குழாயில் போட்டு புழிஞ்சிக்கலாம். முறுக்கு மாதிரி புழிஞ்சு கூட வெயிலில் காய வச்சுக்கலாம். பாருங்கள், ரெண்டு நாள் வெயில்லையே எனக்கு சூப்பராக காஞ்சிருச்சு. நம்ம வந்து அவ்வளோ சாதம் போட்டிருந்தோம், பட் இவ்வளோ வத்தல் தான் வந்துச்சு. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் வருத்தம் காட்டுறேன். இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம குறக்குறன்னு அரைச்சிருக்கோம் இல்லையா, அது சாதம் வந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சின்ன வயசில் இதெல்லாம் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரெட். நான் இப்போ தான் வந்து பெருசானதுக்கப்புறம் இப்போ தான் நான் இதை செஞ்சு சாப்பிட்றேன் ஃபஸ்ட் டைம். நிறைய பேரோட சின்ன வயசு ஃபேவரட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் சுஜீஸ் ரெசிபிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.